hey guys ஸ்டூடியோவில் ஆடியோ மற்றும் வீடியோ ரெக்கார்டு பண்ணுற மாதிரி ஹை குவாலிட்டியில் நம்ம எந்த எக்யூப்மெண்ட்ஸும் இல்லாமல் நம்மகிட்ட இருக்கிற ஸ்மார்ட் ஃபோனை வச்சே எப்படி ஆடியோ ஹை குவாலிட்டி மற்றும் வீடியோ ஹை குவாலிட்டியில் ரெக்கார்ட் பண்ணலாம் மற்றும் எடிட் பண்ணுறதுக்கு எதுவாக நாய்ஸ் ரிடக்ஷன் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு நம்ம பயன்படுத்த போகிற ஆப்போட பேர் டால்பி ஆன் இது வந்து ஃப்ரீ ஆப் தான் ஸ்டோர்லேயே இருக்குது இந்த ஆப் வந்து டால்பியே டிசைன் பண்ணியிருக்காங்க டால்பி வந்து எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லைன்னா நான் தெரியலன்னா சொல்கிறேன் டால்பிங்கிறது வந்து பெரிய சவுண்ட் ப்ரொடக்ஷன் கம்பெனி அதாவது அவங்க வந்து அவங்களோட மேஜர் ப்ராடக்ட்டே என்ன அப்படின்னா சவுண்டோட குவாலிட்டியே பெஸ்ட்டாக கொடுக்கறது தான் நீங்கள் தேட்டர்லெல்லாம் பார்த்துட்ருப்பீங்கன்னா போ போட்டிருப்பாங்க டால்பி அட்மாஸ் அப்படின்னு சொல்லி போட்டிருப்பாங்க இல்லைன்னா அந்த டால்பியோட ப்ராடக்ட் தான் டால்பி அட்மாஸ் அப்படிங்கிறது மேஜராக எல்லோரும் யூஸ் பண்ணுற ப்ராடக்ட் இப்போ நம்ம யூஸ் பண்ணுற ப்ராடக்ட் பேர் அதாவது நம்ம ஆடியோ குவாலிட்டி ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு ஆடியோ அண்ட் வீடியோ குவாலிட்டியாக ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற ஆப்போட பேர் டால்பி ஆன் இது வந்து பிளே ஸ்டோர்லேயே இருக்கு நீங்கள் ப்ளே ஸ்டோரில் போயிட்டு டால்பி ஆன் அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த ஆப் வரும் அந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிக்கிடுங்க இந்த டால்பி ஆன் அப்படிங்கிற அப்ளிகேஷனை பயன்படுத்தி வீடியோ எப்படி ரெக்கார்ட் பண்ணலாம் ஆடியோ எப்படி ரெக்கார்ட் பண்ணலாம் லைவ் ஸ்ட்ரீம் எப்படி பண்ணலாம் அது தவிர இந்த டால்பி ஆன் அப்படிங்கிற என்ன வசதிகள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நண்பா இந்த டால்பியான் அப்ளிகேஷனோட மெயின் அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா அதோட ஆடியோ குவாலிட்டி வெரி ஹை குவாலிட்டியில் ஆடியோ ரெக்கார்ட் பண்ணுறது தான் உங்களுக்கு ஆடியோவை கட் பண்ணுறது ஜாயின் பண்ணுறது அந்த மாதிரி விஷயங்கள் பண்ணணுன்னா உங்களுக்கு இந்த அப்ளிகேஷன் தேவைப்படாது நீங்கள் இந்த வீடியோவை இப்போவே ஸ்கிப் பண்ணிடலாம் டால்பியான் அப்படிங்கிறது டால்பி கம்பெனியோட ஒரிஜினல் அப்ளிகேஷன் நீங்கள் மற்ற ஆடியோ அப்ளிகேஷன் யூஸ் பண்ணிங்கன்னா ப்ரோ வெர்ஷன் கிராக்டு வெர்ஷன் மோடிஃபிகேஷன் வெர்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ண தேவை இருக்கும் அப்படி இருந்துமே அதில் நிறையா ஆப்ஷன்லாம் தேவையில்லாத ஆப்ஷன்லாம் இருக்கும் அண்ட் குவாலிட்டி அந்தளவுக்கு ஹையராக கொடுத்த மாதிரி எனக்கு தெரியலை ஆனால் இந்த டால்பியான் இருக்கிறதுலே சிறந்த ஹை குவாலிட்டி அப்ளிகேஷன் நாய்ஸ் ரிடெக்ஷன் பண்ணுறதுக்கு வச்சுருக்கேன் இந்த டால்பியான் அப்ளிகேஷனில் நம்ம ஆல்ரெடி ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்க ஆடியோவையும் இம்போர்ட் பண்ணி அந்த டால்பியான் அப்ளிகேஷனை யூஸ் பண்ணி நம்ம நாய்ஸ் ரிடக்ஷன் அண்ட் ஹை குவாலிட்டி மல்டி ஆடியோ எக்ஸ்போர்ட் பண்ணலாம் ஃபஸ்ட் டைம் டால்பியா அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணி ஓப்பன் பண்ணிங்கன்னா அதோட யூசர் இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும் நீங்கள் இதில் மைக்ரோஃபோன் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் உடனே மைக்ரோஃபோன் ஆக்சஸ்க்குள்ளே பாப்பப் ஓப்பன் ஆகி அலோவா டினேயான்னு கேட்கும் இதில் நீங்கள் அலோ கிளிக் பண்ணிக்கோங்க மைக்ரோஃபோன் ஐக்கானை கிளிக் பண்ணோடனே ஹை குவாலிட்டியில் கவுண்டனோட ஆடியோ ரெக்கார்டாக ஸ்டார்ட் ஆயிடும் நீங்கள் எப்போ உங்கள் உங்களோட ஆடியோவை முழுசாக ரெக்கார்ட் பண்ணிவிட்டு எப்போ உங்களோட ஆடியோவை முடிக்கணுமோ அப்போ ஸ்டாப் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா ஆடியோ ரெக்கார்டிங் அந்த காட்டிட் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் முதல் முறையாக காட்டிட் பட்டனை கிளிக் பண்ணோடனே நீங்கள் ரெக்கார்ட் பண்ண ஆடியோவோட பேர் ட்ராக் ஒன் அப்படிங்கிற பேரில் சேவ் ஆகிருக்கும் உங்கள் ஸ்க்ரீனில் நீங்கள் அந்த ரெக்கார்ட் பண்ண ஆடியோவை ட்ராக் ஒன் அப்படிங்கிற நேமில் பார்க்கலாம் மோனோ ஆடியோவை ஸ்டீரியோ ஆடியோவை மாற்றும் கம்ப்ரஷன் குவாலிட்டியை நல்லா ஹை குவாலிட்டியில் கம்ப்ரஸ் பண்ணும் டிஎஸ்எஸ்ஸிங் பண்ணும் வால்யூம் மேக்சிமேஷன் வால்யூமை நல்லா மேக்சிமைஸ் பண்ணும் உங்களோட வால்யூமை உங்களோட சவுண்டோட குவாலிட்டியை நல்லா மேக்ஸிமைஸ் பண்ணும் நார்மல் பண்ணும் நார்மலைசேஷன் சவுண்டோட லெவலாக நார்மலைசேஷன் பண்ணும் ஈஸி ஃபேட்ஸ் ஈஸியாக வால்யூம் இருக்க ஃபேடெல்லாம் ரிமூவ் பண்ணும் அப்ளிகேஷனில் இருக்கிற பாட்டம் லெஃப்டில் இருக்கிற மியூசிக் ஐக்கானை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஆல்ரெடி உள்ளே இருக்கிற ஆடியோ ஃபைல்ஸ் எல்லாத்தையும் காமிக்கும் இதில் உங்களோட ஆடியோ ஃபைல்ஸ் காமிக்கலைன்னா ஃபைல் மேனேஜரில் போயிட்டு எந்த ஆடியோ ஃபைலை நீங்கள் உள்ளே ஆட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த ஆடியோ ஃபைலில் கிளிக் பண்ணி ஷேர் இல்லைனா செண்ட் இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள் சென்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ண உடனே அதில் டால்பி ஆன் அப்படிங்கிற அப்ளிகேஷனோட ஐக்கான் வரும் அதை கிளிக் பண்ணுங்கள் உடனே அந்த ஆடியோ டால்பி ஆன் அப்ளிகேஷனில் இம்போர்ட் ஆயிரும் அந்த டால்பியான் அப்ளிகேஷனில் ஒரு ஃபைவ் செகண்ட் ஆகும் இம்போர்ட் ஆக அது இம்போர்ட் ஆகி முடித்த உடனே நீங்கள் டால்பியான் அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணி டால்பியான் அப்ளிகேஷனில் பாட்டம் லெஃப்ட் கார்னரில் இருக்கிற மியூசிக் ஐக்கானை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் கடைசியாக ஆட் பண்ண அந்த ஆடியோ டால்பியான் அப்ளிகேஷனோட டேட்டா பேஸ்க்கு வந்துடும் ரெக்கார்ட் பண்ணுற ஆடியோவில் மியூசிக் வாய்ஸ் எல்லாமே நாமினலாக அதாவது ஈக்குவலாக வேணும் அப்படின்னா ஸ்டாண்டர்ட் ஆப்ஷனை பயன்படுத்திக்கோங்க நீங்கள் ரெக்கார்ட் பண்ணுற ஆடியோவில் கிளாசிக்கல் மியூசிக் அதிகமாக இருந்துச்சுன்னா நேச்சுரல் ஆப்ஷன்ஸை பயன்படுத்திக்கோங்க நீங்கள் ரெக்கார்ட் பண்ணுற ஆடியோவில் ஈடியம் டைப் ஆஃப் மியூசிக் அதிகமாக இருந்துச்சுன்னா டே தெம்பை யூஸ் பண்ணிக்கோங்க நீங்கள் ரெக்கார்ட் பண்ணுற ஆடியோவில் பேஸ் அதிகமாக வேணும் அப்படின்னா ஆம்ப்டு யூஸ் பண்ணிக்கோங்க நீங்கள் ரெக்கார்ட் பண்ணுற ஆடியோவில் வாய்ஸ் அதிகமான குவாலிட்டியில் வேணும் அப்படின்னா லிரிக்ஸ் ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்கோங்க சண்ட் பேஸ் இருக்கிறதுலேயும் நல்ல ஹை குவாலிட்டியில் வேணும் அப்படின்னா டீப் ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்கோங்க நீங்கள் ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்க ஆடியோ வீடியோ எல்லாமே ஸ்க்ரீனில் ஷோ ஆகும் நீங்கள் அந்த ஆடியோவை ஃபேவரேட் பண்ணணுன்னா பண்ணிக்கலாம் வீடியோவையும் ஃபேவரேட் பண்ணணுன்னா அந்த ஸ்டார் ஐக்கான கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அது ஃபேவரேட்டான க்ளிக் பண்ணிங்க அப்படின்னா அந்த வீடியோ இல்லை ஆடியோ உங்களோட ஃபேவரேட் ஆடியோவாக ஆட் பண்ணிக்கலாம் நீங்கள் அந்த வீ அந்த ஆடியோ இல்லை வீடியோவை ரீநேம் பண்ணணுன்னா கூட பண்ணிக்கலாம் ஆடியோ இல்லை வீடியோ மேலே கிளிக் பண்ணி ஸ்வைப் பண்ணிங்க அப்படின்னா இந்த டெலிட் டெலிட் ஆப்ஷன் வரும் இதை பயன்படுத்தி தேவையில்லாத ஆடியோவை நீங்கள் delete பண்ணிக்கலாம் நீங்கள் ஆடியோ இல்ல வீடியோவை record பண்ண பிறகு உங்களோட ஆடியோ இல்லை வீடியோவோட சவுண்ட் குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படின்னு செக் பண்ணணுன்னா நீங்கள் அந்த record பண்ண ஆடியோவை ஓப்பன் பண்ணி அந்த ரெக்கார்ட் பண்ண ஆடியோவை ப்ளே பண்ணும்போது அது டால்பி ஆன் செஞ்ச மாடிஃபிகேஷனில் எப்படி ப்ளே ஆகுது அப்படிங்கிறத பார்த்துக்கலாம் அது போக உங்களுக்கு அது எதுவும் மேற்கொண்டு மாடிஃபிகேஷன் செய்யணும் அப்படின்னா அந்த டால்பி ஆனில் இருக்கிற டூல்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷனை பயன்படுத்தி மாடிஃபிகேஷன் பண்ணிக்கலாம் இல்லை உங்களோட ஒரிஜினல் சோர்ஸ் ஆடியோ அதாவது டால்பி ஆன் இல்லாமல் நீங்கள் ரெக்கார்ட் பண்ணிங்கன்னா எப்படி ரெக்கார்ட் ஆகிருக்கும் அப்படிங்கிற ப்ரீவியூவை பார்க்கணும் அப்படின்னா டாப் ரைட் கார்னரில் டால்பி ஐகான் ஐக்கானுக்கு கீழே ஆன் ஆஃப் ஆப்ஷன் இருக்கும் அந்த ஆஃப் ஆப்ஷனை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா டால்பி ஆன் இல்லாமல் சாதாரணமாக நீங்கள் இந்த ஆடியோவை ரெக்கார்ட் பண்ணியிருந்தீங்கன்னா குவாலிட்டியில் இந்த ஆடியோ ரெக்கார்ட் ஆகிருக்குமோ அதே குவாலிட்டியில் நீங்கள் ப்ளே பண்ணும்போது அந்த ஆடியோ ப்ளே ஆகும் இதிலேருந்து உங்கள் டால்பி ஆன் இந்த ஆடியோவில் எந்த அளவுக்கு உங்கள் குவாலிட்டி ஹை குவாலிட்டியாக மாற்றிருக்கு அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் நான் என்ன ரெக்கமெண்ட் பண்ணுறேன் அப்படின்னா நீங்கள் டால்பி ஆன் ஆப்பில் ரெக்கார்ட் பண்ணிவிட்டு ஆடியோ எடிட் பண்ணும்பொழுது நீங்கள் ஹெட்ஃபோனை பயன்படுத்துங்க நீங்கள் மேக்ஸிமம் ஹெட்ஃபோனை பயன்படுத்தி ஆடியோவை எடிட் பண்ணிங்க அப்படின்னா உங்களால் அக்யூரேட்டாக அந்த ஆடியோவை எடிட் பண்ண முடியும் அந்த அக்யூரேட்டாக ஆடியோவை எடிட் பண்ணுறது மட்டும் இல்லை ஹை குவாலிட்டியில் உங்களுக்கு துல்லியமாக அந்த ஆடியோவோட அவுட்புட்டை உங்களால் ஈஸியாக கிடைக்கும் உங்களுக்கு ஹெட்ஃபோனை யூஸ் பண்ணிங்க அப்படின்னு நாய்ஸ் ரிடெக்ஷன் அப்படிங்கிறதுக்கு இருக்குது நாய்ஸ் ரிடெக்ஷன் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா அதில் நான் அது அவங்க ஆடியோவோட அதாவது நீங்கள் ரெக்கார்ட் பண்ண ஆடியோவோட பேக்ரவுண்டோட நாய்ஸை தேவையில்லாத சத்தங்களை நாய்ஸ் டூல்ஸில் இருக்கிற நாய்ஸ் ஆப்ஷனை பயன்படுத்தி ரிடியூஸ் பண்ணிக்கலாம் பாட்டம் ரைட் கார்னரில் இருக்கிற த்ரீ டாட்டை கிளிக் பண்ணிங்கன்னா அதில் ஆட் விஷுவல்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும் இந்த ஆப்ஷனை பயன்படுத்தி நீங்கள் உங்களோட ஆடியோவுக்கு விஷுவல்ஸ் ஆட் பண்ணி அதை வீடியோ ஃபைலாக நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணி எடுத்துக்கலாம் so much for watching this video number